வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கமான திண்டிவனத்தில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக மயிலம் வட்டாரம் அகூர் கிராமத்தில் உள்ள இந்த கரும்பு பயிரில் வயல் ஆய்வு செய்யப்பட்டது. சுமார் 4 மாத கரும்பு பயிரில் இதே மாதிரி அறிகுறிகள் தென்படுகிறது. அன்பு விவசாயிகளே, இந்த தாக்கப்பட்ட இந்த சோலைகளை பார்த்தோமானால் கரும்புள்ளிகள் வெம்புள்ளிகளாக நீலப்புள்ளிகளாக தென்படுகின்றனவே. இது வந்து நோய் இல்லை, இது வந்து வெள்ளை ஈயினுடைய ஒரு பூச்சியினுடைய தாக்குதலால் உண்டாகக்கூடிய அறிகுறி. இந்த தாக்குதலுக்கு உண்டான அந்த இலைகள் எல்லாம் முதலில் மஞ்சள் நிறமாக மாறி அப்புறம் அந்த இலைகளில் தாக்கப்பட்ட இலைகள் ஓரம் பழுப்பு நிறமாக மாறி இருக்கும். அதிகமாக தாக்கப்பட்ட அந்த இலைகளில் நுனியிலிருந்து அப்படியே கீழ் நோக்கி காய்ந்து கொண்டு வந்த வரும். இதுதான் இந்த வெள்ளையினுடைய தாக்குதல் அறிகுறி. அன்பு விவசாயிகளே, தற்பொழுதுள்ள வடகிழக்கு பருவமழை பெய்கின்ற காரணத்தினால் அதிகளவு தண்ணீர் தேங்கியிருக்கும் பட்சத்தில் இந்த கரும்பு தோட்டத்தில் தண்ணீர் அதிகமானால் தேங்கியிருப்பதனால் இந்த வெள்ளையினுடைய தாக்கம் அதிகமாகும். எனவே இந்த வெள்ளையினை கட்டுப்படுத்த முதலில் மழை நீரை வடிகால் வசதி செய்ய வடித்து நீரை வடிக்க வேண்டும். இது முதல் கட்டுப்பாட்டு முறை. இரண்டாவது, 5 மற்றும் 7வது மாதத்தில் 2 முறை முறையாக சோலையை உரிக்க வேண்டும். மூன்றாவது, பூச்சி மருந்து தான் நான் தெளிப்பேன் என்று சொன்னால் இதற்கு இமிடாக்ளோர்பிட் 17.8 SL என்ற பூச்சி மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.3, அதாவது 10 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் அதனுடன் ஒட்டுந்திரவம் கலந்து கை தெளிப்பான் மூலம் தெளித்தோமானால் கண்டிப்பாக இந்த வெள்ளையினுடைய தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம். இன்னொன்று முக்கியமானது, அன்பு விவசாயிகளே, பரிந்துரைக்கப்பட்ட தழைச்சத்தான அந்த யூரியா உரத்தினை இட வேண்டும். அளவுக்கு அதிகமாக யூரியாவினை இடுவதனால் கண்டிப்பாக இந்த சாறு முறிஞ்ச பூச்சியான வெள்ளையினுடைய தாக்கம் அதிகமாகும். எனவே நான் கூறிய இந்த கட்டுப்பாட்டு முறைகளை கடைபிடித்து வெள்ளையை கட்டுப்படுத்தி நல்ல மகசூல் எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.